இந்த வீடியோ பார்க்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தினா கிறிஸ்மஸ் பத்தி தான். கிறிஸ்மஸ் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜீசஸோட பர்த்டே தான் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் எங்கள் சர்ச்சில் நாங்கள் கொண்டாட கிறிஸ்மஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 4 நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கேப்சர் பண்ணி எந்த அளவுக்கு சாட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்த போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிறிஸ்மஸ் அனுமோ 25th தான். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 22-23 நாட்களில் கேரல் சர்வீஸ் வரும். கேரல் சர்வீஸ்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்கிறது தான் கேரல் சர்வீஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேரல் சர்வீஸ்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சிறுமை கொண்ட வியாபாரிகள் அனைவருக்கும், எல்லா மதத்து மக்களுக்கும் குருசு கோயில் சந்தியாகப்பன் ஆலய மக்கள் சார்பாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாக நீங்கள் கிறிஸ்மஸ் ஆதா மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே கிறிஸ்மஸ் ஆதா மட்டும் இல்லாமல் அனன்மஸ், ராஜா, குக் இது மாதிரி நிறைய வேஷம் போட்டு இங்கே டான்ஸ் ஆடுவாங்க. சிறகு இந்த கேரள சாங்ஸ் இருக்கிறதுனால காப்பிரைட் டிசைஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நைட்டு 11:30 ஆகுது. இன்னும் கிறிஸ்மஸ்க்கு அரை மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ்க்காக எங்கள் தெருவை எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
ஸோ இப்போ கிறிஸ்மஸ் மாஸ் தொடங்க போகுது. மாஸ் முடிஞ்சதும் நடந்த சின்ன கலை நிகழ்ச்சி தான் இப்போ பார்க்கீங்க. கலை நிகழ்ச்சி முடிஞ்சதும் நாங்களும் ஒரு டான்ஸை போட்டு இது முடிக்கிறோம். இப்போ எனக்கு பின்ன பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி நடக்கு. ஒரு வயசு குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் விளையாட்டு போட்டி நடக்கும். ஆனால் நான் ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு போட்டிகள் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டு பெண்களை சமூக வலைதளங்களில் போடுறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. அதனால் ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு போட்டிகள் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது 12th படிக்கிற பசங்களுக்கான ஆப்பிள் சாப்பிட்ற போட்டி. இது இளைஞர்களுக்கான ஸ்லோ பைக் ரேஸ். வெளியே பேர் நீ இது கல்யாணம் ஆன ஆண்களுக்கான ஸ்லோ பைக் ரேஸ். நல்லா கத்துக்கோங்க, கால் கீழே விழக்கூடாது, வண்டி ஆஃப் ஆக கூடாது. ரெடி ஸ்டார்ட் ஸ்டார்ட். கால வைக்க மேல வைக்க. முதல் பரிசு ஜோசப் கரவலி பாராட்டை தெரிந்து கொள்வோம்.
இப்போ பார்க்க போகிற போட்டி தான் வெறித்தனமான போட்டியாக இருக்க போகுது. இளைஞர்களுக்கும் கல்யாணமான ஆண்களுக்கும் நடக்க போகிற கயிறு இழுத்தல் போட்டி. இதில் கல்யாணமான ஆண்கள் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து கடைசியாக இளைஞர்களுக்கான பானை உடைக்கிற போட்டியை பார்க்கலாம். கம்பு கயிறில் வட்டாவுது சரியா, ரெடி ஸ்டார்ட். சரி ஓகே, இந்த வீடியோ பொறுமையாக ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அடுத்த ஒரு நல்ல இடத்துல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.